தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, இந்த ஓபன் இன்ட்ரெஸ்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க, இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்இன் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கும். ஏன் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க, இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல கான்ட்ராக்ட் வந்து புதுசா கிரியேட் ஆகுதா, இல்ல ஆல்ரெடி இருக்கிற கான்ட்ராக்ட்லயே பை அண்ட் செல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. புரியல சார், கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட்ல உள்ள ஃபுளோ ஆஃப் மணியை மெஷர் பண்றதுக்கு தான் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. இதை இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து அடிஷ்னல் மணி நிறையா வந்துகிட்டு இருக்கு, நியூ கமர்ஸ் நிறையா பேர் வராங்க, நியூ கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா நிறையா பேர் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, மார்க்கெட்ல உள்ள மணி வெளியில போகுது அப்படின்னு நம்ம அர்த்தம். இதனால நமக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அடிஷ்னல் மணி நிறைய வெளியிலேருந்து உள்ள வருது, புதுசா அந்த இடத்துல நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஒரு இடத்துல அதிகமா கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா பாஸ்ட் நியூஸ் இல்லாமையா கிரியேட் ஆகும், சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் பாஸ்ட் நியூஸ் இருக்கும் இல்லையா. அதே போல ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் வந்து அதிகமா க்ளோஸ் ஆகுது, இல்ல மார்க்கெட்டை விட்டு மணி வந்து வெளியில போகுது, நிறைய பேர் வெளியில போறாங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்டாக்லயோ ஒரு இண்டெக்ஸ்லயோ ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதை ஷார்ட்டா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட்ல மார்க்கெட் மேல போகும்னு எவ்வளவு பேர் பிரிடிக்ஷன் பண்ணி கான்ட்ராக்ட் ஓபன்ல வச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் மார்க்கெட் கீழே போகும்னு ப்ரிடிக்ஷன் பண்ணி கான்ட்ராக்ட் ஓபன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி பாக்குறது அப்படிங்கறத ஆப்ஷன் டேபிளை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த வீடியோல நான் சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட ஏன் கால்குலேட் பண்றாங்க, இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் எதற்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப வாங்க நம்ம மெயின் டாபிக்கான ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம். ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றீங்களே, கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசா எக்ஸ்சேஞ்சில போயிட்டு ஒரு பொசிஷனை கிரியேட் பண்றது தான் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட்ல ஒரு புதுசா ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை பையர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்களா இல்ல செல்லர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். ஆப்வியஸ்லி செல்லர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட பத்தி தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதை விட பிராக்டிக்கலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நிறைய பேர் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்டையும் வால்யூமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால வால்யூமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். வால்யூம் இங்க ஆட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கும் ஓபன் இன்ட்ரெஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். வால்யூம் அப்படின்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எவ்ரி ஒரு பை ஒரு செல் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் வந்து ஒன்னா இருக்கும். இப்போ ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், ஏன்னா பை அண்ட் செல் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், டிகிரீஸ் ஆகவே ஆகாது. ஓபன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், டிகிரீஸ் ஆகும், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி நடக்கும். சோ இப்ப இந்த வால்யூமையும் ஓபன் இன்ட்ரெஸ்டையும் பிராக்டிக்கலா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓபன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். நியூ பையர் நியூ செல்லருக்கு இடையிலே நடக்கிற டிரான்சாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நியூ பையருக்கும் ஓல்டு செல்லருக்கும் இடையே டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும்.
ஓல்டு செல்லருக்கும் ஓல்டு பையருக்கும் இடையே டிரான்சாக்சன் நடந்துச்சு அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவா போகும். இது எப்படி பண்றாங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். ஏ பிசி அப்படிங்கிற மூணு நபர் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க அசியூம் பண்ணிக்கங்க. ஏ நபர் வந்து ஒரு 10 லாட்டை வந்து செல் பண்றாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டை வந்து கிரியேட் பண்றாரு. நான் ஆப்வியஸ்லி இந்த சொன்னது போல ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து செல்லர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து லாட் சைஸா இருக்கிறதுனால இங்க லாட் அப்படிங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஏ அப்படிங்கிறவரு 10 லாட்டை வந்து செல் பண்றாரு, அவர் செல் பண்ண 10 லாட்டை வந்து பி அப்படிங்கிற பர்சன் வந்து பை பண்றாரு, ஓகேங்களா. இப்ப ஏக்கும் பிக்கும் வந்து டிரான்சாக்சன் நடக்குது. அப்போ இந்த இடத்துல வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10+10 20 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 20 கிடையாது. இப்ப நான் வந்து என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாய் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாய் தானே நான் அனுப்புறேன், அது வந்து 200 ரூபாய் அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது இல்ல. அதே போல ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து 10 லாட்டை செல் பண்றாரு, பி வந்து அதை வாங்குறாரு, அப்போ வந்து வால்யூம் வந்து 10 இருக்கும். ஓபன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் வந்து நியூ வந்து செல்லர், ஓகேங்களா. அவர் அப்பதான் புதுசா வந்து கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்றாரு, அதனால நியூ செல்லர். பி அப்படிங்கிறவர் வந்து நியூ பையர், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி அவர் வந்து கான்ட்ராக்ட் அவர்கிட்ட இல்ல, இப்பதான் புது கான்ட்ராக்ட் வந்து அவரும் வாங்குறாரு, ஓகேங்களா. அப்போ நியூ பையர், அப்போ நியூ செல்லர் நியூ பையர் அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும்ல. சோ அப்போ ஓபன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 10 வரும். சோ நெக்ஸ்ட் இப்ப பி அப்படிங்கிறவர்கிட்ட 10 லாட் இருக்கு, அவர் பை பண்ணி வச்சிருக்காரு. பை பண்ணதுல இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் போனதுல கொஞ்சம் பார்சியல் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தன்னகிட்ட இருக்கிற 10 லாட்ல ஒரு 5 லாட்டை மட்டும் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு விரும்புறாரு. அதே போல செல் பண்றாரு, அவர் செல் பண்ண அந்த 5 லாட்டை சி அப்படிங்கிற பர்சன் வந்து பை பண்றாரு, ஓகேங்களா. இப்போ பிக்கும் சிக்கும் வந்து ஒரு டிரான்சாக்சன் நடந்திருக்கு. பி வந்து 5 லாட்டை வந்து செல் பண்றாரு, சி அப்படிங்கிற பர்சன் வந்து பை பண்றாரு. இப்போ அந்த இடத்துல வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 5 தான், ஓகேங்களா. ஏன்னா அவர் 5 செல் பண்ணியிருக்காரு, இவர் 5 வந்து பை பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல வால்யூம் வந்து 5. ஆனா இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிற பர்சன் வந்து ஓல்டு செல்லரா இருக்காரு, ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து கான்ட்ராக்ட் உள்ளதான் அவர் வந்து செல் பண்றாரு. சி அப்படிங்கிற வந்து நியூ பையர். அப்போ நியூ பையர் ஓல்டு செல்லர் அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, அதனால அந்த இடத்துல ஓபன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகாது, அந்த இடத்துல வேல்யூ வராது. இப்போ சி பெர்சன்ட உள்ள அந்த 5 லாட்டும் நல்லா ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. சோ இப்ப சி பெர்சன் வந்து செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல சி பெர்சன் வந்து 5 லாட்டை வந்து செல் பண்றாரு. அந்த 5 லாட்டை யார் வாங்குறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ பெர்சன் வாங்குறாரு. ஏ பெர்சன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே ஆல்ரெடி வந்து 10 லாட் செல் பண்ணியிருந்தாரு இல்லையா, அந்த 10 லாட்ல 5 லாட் மட்டும் இப்ப பை பண்ணிக்கிறாரு. இப்போ சி பெர்சனுக்கும் ஏ பெர்சனுக்கும் இடையே டிரான்சாக்சன் நடக்குது. இதுல வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 5 லாட் மட்டும்தான் டிரான்சாக்சன் நடக்குது, அதனால வால்யூம் வந்து 5 இருக்கும். இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா சி அப்படிங்கிற பெர்சன் வந்து ஓல்டு செல்லரு, ஏ அப்படிங்கிறவரும் வந்து ஓல்டு வந்து பையர், ஓகேங்களா. இவர் செல் பண்றாரு, அவர் பை பண்றாரு, இவரும் ஓல்டு அவரும் ஓல்டு. அப்போ இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னா -5 இருக்கும். சோ இந்த டேபிள ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பை அண்ட் செல் டிரான்சாக்சனுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா ஓபன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஃபைனலா நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கோம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா பை அண்ட் செல் வந்து அதிகமா டிரான்சாக்சன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வால்யூமை வச்சு நம்மளால அந்த ஷேர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஓபன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ பிளஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நியூ கான்ட்ராக்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. நிறைய பேர் ஃப்ரெஷ் என்ட்ரி நிறைய பேர் குடுக்கறாங்க அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். சோ அந்த டேபிள்ல உள்ள கான்ட்ராக்ட் வந்து ஓவராலா க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ பெர்சன். அவர் வந்து 10 லாட்டை வந்து செல் பண்ணியிருக்காரு. அவர் செல் பண்ண 10 லாட்டை பி அப்படிங்கிற பெர்சன் வந்து பை பண்ணியிருக்காரு. பி பை பண்ணதுக்கு அப்புறம் சி கிட்ட வெறும் 5 லாட் மட்டும்தான் செல் பண்ணியிருக்காரு, மீதம் அவர்கிட்ட அந்த 5 லாட் இருக்கு. இப்போ பி பெர்சன் வந்து அவர்கிட்ட உள்ள 5 லாட்டை ஏ பெர்சன்ட்ட செல் பண்ணாரு, ஏ பெர்சன் அதை வாங்கிட்டாரு அப்படின்னா ஓவரால அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். சோ இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம எங்க சார் செக் பண்ணி பாக்குறது, இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எங்க சார் செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதை நம்மளோட என்எஸ்சி வெப்சைட்லயே நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல போயிட்டு என்எஸ்சி அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வார ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அதாவது www.nsindia.com இருக்குல்ல, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்காங்க.
கிளிக் பண்ண உடனே என்எஸ்சியோட நியூ வெப்சைட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டு வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஓல்டு வெப்சைட்ல இருந்தா நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நியூ வெப்சைட் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம இந்த நியூ வெப்சைட்லயே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நியூ வெப்சைட் ஓபன் ஆனோமே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி இண்டிசஸ் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணுங்க. டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள், எக்ஸ்பிரி டேட்டு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். இல்லை இதை இன்னும் கொஞ்சம் பற்றி டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து வியூ ஆல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்ம இன்னொரு பேஜுக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேம் வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பட்ஸின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிரும். அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள நாள் எப்படி இருந்தது, ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டே பை டே எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டேட்டா எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படின்னா க்ரீனில் இருக்குது அப்படின்னா டே பை டே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ரெட்டில் இருந்தது அப்படின்னா டே பை டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, அதாவது நியூ கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இங்கே மேலே பை அண்டர்லைங் அப்படின்னு இருக்கும், கீழே ரைஸ் இன் ஓப்பன் ரெஸ்ட், ரைஸ் இன் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி தான் காமனா நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங்ல இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க செக் பண்ணி பார்ப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆப்ஷன் டேபிள்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கீழே இருக்கு பாருங்க ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ விண்டோல ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகும். இதுல இங்க கார்னர்ல பாருங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கு, சேஞ்ச் இன் ஓஐ அப்படின்னு இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் புதுசு புதுசா கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல கால் ஆப்ஷன் பக்கம் எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, புட் ஆப்ஷன் பக்கம் எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு டோட்டல் நமக்கு காட்டி கொடுக்கும். இந்த டோட்டலை வச்சு நிறைய பேர் கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்றாங்களா இல்ல புட் பக்கம் ஃபோக்கஸ் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல இருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், என்னோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ புக்ஸ் பிளஸ் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம், நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.